அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலால் உலகம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் எப்படி நான் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுவும் டூ வெரைட்டிஸ் ஆஃப் நான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சாதாரண நான், இன்னொன்று வந்து பட்டர் கார்லிக் நான். இது எப்படி வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த நான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் செய்ய நான் ஈஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஈஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஹாஃப் கப் வாட்டர் எடுத்திருக்கேன். அது வெது வெதுப்பான சூடாக இருந்தால் போதும், நம்ம கை தொட்டால் சுடுற அளவு போதும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நான் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வெது வெதுப்பான தண்ணியிலையும் சுகர்லேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் ஆக 5 மினிட்ஸ் வச்சால் நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிடும். இப்போ ஈஸ்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த நான் எடுத்துருக்க இந்த கப்பில் 2 கப் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ சால்ட்டு ஆயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு சால்ட்டு ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸ்ட் எவ்வளோ அழகாக ஆக்டிவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை நான் பிசைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே ஊற்றாமல் இந்த ஈஸ்ட்டை மட்டும் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்ட பிறகு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம மாவை சாஃப்ட் ஆகிறதுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா நீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ நல்லா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிசைய பிசை பிசு பிசுன்னு இருக்குது. இருந்தாலும் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கும் போது நம்மளுடைய நான் வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு நல்லா பிசைஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மேலே ஆயில் விட்டு ஒரு தவல் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நம்மளுடைய மாவு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு எப்பயும் இருக்கிறத விட 2x ஜாஸ்தியாகி நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிசையும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பாலாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு எடுப்போமோ அதே போல் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். நான் இதே போல் எல்லா மாவையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு திரட்ட போகிறேன். அதனால் கீழே கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஆஃப் மாவு எடுத்து நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் திரட்டிக்கலாம். சப்பாத்தி மாவாட்டம் ரவுண்டாக திரட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை நம்ம ஓவல் ஷேப்பில் திரட்டிக்கலாம். ஓவல் ஷேப்பாட்டம் மாவை திரட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சூடானது ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப
ஃபஸ்ட்டு ஒன் சைடு வெந்த பிறகு நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற போலவே தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு பக்கம் வெந்த பிறகு ரெண்டா சைடு வெந்துட்டு இப்போ எடுத்துட்டேன் நம்மளுடைய நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடு நம்ம சப்பாத்தி வேக வைக்கிற போல வேக வச்சு எடுத்து நம்மளுடைய நான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செகண்ட் பட்டர் அண்ட் கார்லிக் நான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1 டேபிள்ஸ்பூன் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 பூண்டு நல்லா பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக புதினாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஓவல் ஷேப்பில் திரட்டி இருக்க மாவு மேலே இப்போ நம்ம இந்த பட்டர் கார்லிக்கில் மேலே க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் மேலே தடவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செஞ்ச ப்ரொசீஜரே தான் இந்த நானுக்கும். நம்ம இப்போ மேலே தடவிட்டோம். தடவிட்டு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லில் நம்ம மேலே தடவின பக்கத்தை வந்து கீழே தோசைக்கல் கீழே போட்டோன்னா நம்மளுடைய இப்போ கீழே இருக்கிறத வெந்துடும். இப்போ கீழே இருக்க வெந்துட்டு இருக்கும் போதே நான் மேலேயும் இந்த பட்டர் கார்லிக் அப்புறம் இந்த புதினாவை நான் அங்கே நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் நம்ம திருப்பி வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய பட்டர் கார்லிக் தான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் ஈஸியாக ரொம்பவும் சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக நான் செஞ்சாச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் நானும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நான் கூட நான் கடாய் பண்ணி வச்சு சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மாஷாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.